ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காய கஃபே. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ராகி அடை பார்க்க போகிறோம். நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்களா, உடனே யோசிக்காதீங்க, இந்த ராகி அடை செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை போட்டு செய்யுங்க, உடனே உங்களுக்கு அனிமியாலேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்துடுவீங்க, ஹீமோக்ளோபின்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த ராகி அடை பாருங்கள். நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அனியன்ஸ், பெரிய அனியன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பிக் அனியன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை 4-5 க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணிக்கோங்க, ஜிஞ்சரும் சாப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுருங்க. நம்ம இந்த மாவில் போட்டுடணும், ராகி ஃப்ளோரில் போட்டுட்டு நம்ம வந்து இப்போ கீரை வந்து நீங்கள் எந்த கீரை உங்களுக்கு கிடைக்குதோ, அதாவது எனக்கு வந்து டெல்லியில் வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல, ஸோ நான் இந்த கீரை வச்சு பண்ணேன். இது என்ன கீரைன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இங்கே வந்து இது வந்து அரைக்கீரைன்னு சொல்கிறாங்க, தட் இஸ் அமரான் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு வந்து தெரியல. ஆனால் இது எல்லோரும் சாப்பிட்றாங்க, ஸோ நானும் இதை வாங்கி செஞ்சேன். பட் டேஸ்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு இதோட நேம் தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் டைப் பண்ணுங்கள், நான் அந்த ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், ஜீரா பிஞ்ச் ஆஃப் ஜீராவும் பிஞ்ச் ஆஃப் ஓமமும் நான் அதில் போடுறேன். அஜ்வைன், அஜ்வைன் ஓமம் அப்படின்னா, அதை ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பிசையணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இப்போ நான் உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு, நம்ம வேண்டிய அளவு உப்பு போட்டுக்கணும். பாருங்கள், ஜஸ்ட் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த இதுக்கு. ஆஸ் பர் யோர் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வந்து உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், தண்ணி ஊற்றி இதை வந்து நான் பிசைய போகிறேன். இப்போ வந்து இது வந்து சில பேர்லாம் வந்து ரொம்ப கட்டியாக பிசைவாங்க, நல்லா ஹார்டாக அந்த பால் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி பிசைவாங்க, அப்படி தான் வந்து தட்டுவாங்க. பட் நான் வந்து இது வந்து எனக்கு எங்கள் மம்மி பண்ணுறது, எங்கள் மம்மி வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து டைரெக்டாக தோசைக்கல்லில் நம்ம ஹார்டாக இருக்கும்போது தட்ட முடியாது. ஸோ அவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வந்து கீழே ஆயில் கவர் ஏதாவது ஒன்று வச்சுட்டு, அது மேலே வந்து இந்த ராகி மாவு பிசைகிறோம் இல்லையா, அந்த பால் வந்து ஹார்டாக இருக்கிற பாலை எடுத்து அந்த ஆயில் பேப்பரில் தட்டி அதை வந்து சுடுவாங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பேப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்காக இது வந்து எங்கள் மம்மி பண்ணுற டெக்னிக்கு. இந்த டெக்னிக் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் எனக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, ஸ்டிக்கியாக இருக்கணும். அதாவது ஒட்டுற பதத்தில், ஒட்டி ஒட்டி கையில் வச்சனா கையில் எடுக்க முடியாத அளவு ஒட்டிகிட்டே இருக்க பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கணும். செமி சாலிடாக இருக்கணும். இது அப்படியே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க, ஸோ தட் இந்த மசாலா இந்த கீரைலாம் நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் பாருங்கள், தோசைக்கல்லில் தவாவில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுப்பை வந்து நம்ம வந்து இந்த செய்ய ஆரம்பிக்கும் போது சிம்மில் வச்சுருந்தோம் பாருங்கள். அப்புறம் இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்படியே தட்டுறேன். சிம்மில் வச்சு தட்டும் போது நம்மளுக்கு கையில் படாது, ஆனால் ஏதாவது ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவிப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தட்டுங்க, ஹோல்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டாக தட்டுங்க. இப்படி தட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சூடாகிடுச்சுன்னா கொஞ்சம் கையில் மேலே ஆவிப்படும். பட் நீங்கள் வந்து தண்ணி, அதுக்காக தான் தண்ணி தொட்டு தொட்டு நான் பண்ணுறது. ஸோ தண்ணி தொட்டு தொட்டு இப்படி டைரெக்டாக பண்ணிடலாம், நம்ம பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு ஹார்டாக இருந்தால் தான் இதில் தட்ட லேட் ஆகும். ஸோ அதனால தான் கொஞ்சம் இந்த பதத்தில் வச்சிங்கன்னா ஈஸியாக தட்டிடலாம், நம்மளுக்கு சூடு பொறுக்க முடியும், நம்மளுக்கு மேலே அவ்வளோவா அடிக்காது. பட் இன்கேஸ் நீங்கள் 3rd டைம் 4th டைம் அடை செய்யும் போது லைட்டாக ஆவிப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக தட்டணும், ஹோல்ஸ் இருந்தால் தான் வந்து ஆவிப்படும். ஸோ ஹோல்ஸ் வராத மாதிரி தட்டிங்கன்னா ஒன்றும் படாது, ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். சில்ட்ரனை தட்ட விடாதீங்க, நீங்களே பண்ணுங்கள். சில்ட்ரன் பண்ணுறதா இருந்தால் பிளாஸ்டிக் கவரில் தட்டியே போடட்டும். பட் பிளாஸ்டிக் கவரில் தட்டினிங்கன்னா இதில் எடுத்து போகிறது கஷ்டம் இந்த மாதிரி பதத்தில், அப்போ ஹார்டாக தான் கிளறி ஆகணும். பட் ஹார்டாக கிளறினா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா வேகணும் இந்த கீரையெல்லாம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த இது வந்து எல்லா கீரையிலையும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போ நம்ம அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அம்மா நம்ம பெரியவங்க வீட்டில் மாமியார் அவங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையில் தான் பண்ணுவாங்க. நம்ம அந்த காலத்துலேருந்து முருங்கைக்கீரை, இப்போ அனிமிக் பேஷண்ட்ஸ், அனிமிக் ஆளுங்களாம் வந்து இப்போ கொஞ்சம் இப்போ இருக்கிற அடால்சன்ஸ் எல்லாருமே வந்து அனிமிக்காக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து வீக்லி 2 டைம்ஸ் ஆகும் சேர்த்துக்கோங்க. ஸோ இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அயன் வந்து ராகிலையும் இருக்குது, ப்ளஸ் நீங்கள் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா அதுலேயும் இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ் ஆஃப் அயர்ன் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இது. ஸோ அதனால் இந்த டயட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு இந்த முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்றதால நான் இந்த கீரையில் ட்ரை பண்ணேன். இந்த கீரையிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இனி முருங்கைக்கீரையில் தான் செய்யணும்னு கிடையாது, எந்த டைப் ஆஃப் கீரை கிடைச்சாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வருது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டயட் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ, லைக் த ப்ரெஸ் பட்டன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுதான் எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சது. உங்களுக்கு அனிமிக்காக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பேக் டு நார்மல் வந்துடலாம். ஸோ மெயினாக சில்ட்ரன் இப்போ அடாலசன்ட் பீப்பிள்லாம் வந்து அனிமிக்காக இருக்காங்க. ஸோ டூ திஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய், வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.